இப்போ வந்து இந்தியா கூட்டணி தான் அடுத்த ஆட்சி அமைக்கும் அதில் இது வந்து ஒரு கருத்து திணிப்பு கருத்து தான் கடந்த காலங்களில் இந்த மாதிரி கருத்து கணிப்புலாம் வந்து தோழி இணைந்து பார்க்க வேண்டிய அவசியம் கடந்த முறை அப்படி தான் ஜார்க்கண்ட்லாம் நிறைய சொல்லல சத்தீஸ்கர்லாம் ஜெயிச்சுட்டாங்க இமாச்சல பிரதேசம் அதே மாதிரி மாறிப்போச்சு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி நாலில் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் ராஜஸ்தான் இந்த மாதிரி ஸ்டேட்டில் அதாவது மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி ஸ்டேட்டில் பிஜேபி வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறவங்க ஒன்னே வந்து என்னன்னக்கா இந்தியா ஒளிரது குளிரதுன்னு சொல்லிவிட்டு என்ன எனக்கு எலெக்ஷனை முன்கூட்டியாக வச்சாங்க ப்ரீபோன் பண்ணாங்க அதில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிஜேபி வந்து எக்ஸிட் போல இரநூத்தி எழுபது சீட் வரையும் பிஜேபி வரும்னு சொன்னாங்க இந்திய

பெரும்பாலான ஊடகங்கள் கார்பரேட்னால கட்டுப்படுத்தப்பட்ட கார்பரேட் உடமையா இருக்கக்கூடிய அவர்கள் முதலாளியாக கொண்ட ஊடகங்களாக தான் இருக்கு ஆட்சி பிஜேபி ஆட்சி என்பது மோடி ஆட்சி என்பது கார்பரேட் ஆட்சி எனவே அந்த வந்து கார்பரேட் ஆட்சி வந்து கார்பரேட் சாதமா தான் கருத்தை திரிப்பாங்க ஏன்னா அதை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இருந்தாலும் கூட இந்த எல்லாம் தாண்டி கூட அவங்க வந்து ஒரு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க நாளைக்கு வந்து ஒரு நம்பகத்தின் போருங்கிறதுக்காக பேருக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கும் ஒரு கூட்டணி ஒரு கூடுதலான சீட்டை வந்து காமிக்கிற மாதிரி அவங்க நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க ஆனால் நாலாம் தேதி பார்த்தீங்கன்னாக்க தலையில் அமைய போகிறது கிட்டத்தட்ட நூறு சீட்டுக்கு மேலே பிஜேபி வெற்றி பெறவே முடியாது நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருக்கேன் எழுதி வச்சுங்க ஏன்னா அந்தளவுக்கு கடுமையான கோபத்தில் இருக்காங்க இப்போ ரங்கராஜன் சார் சொன்னார் இப்போ வந்து உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா கடுமையான கோபம் இருக்குது அதே மாதிரி மக்கள் வந்து ஸ்பான்டேனியஸாக கூடுனாங்க ராகுல் காந்திக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எதிர்கட்சி நடத்தக்கூடிய இதுலேயும் வந்து ஏராளமான கூட்டம் ஸ்பான்டெயனியஸா கூட்டம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அதே மாதிரி தேர்தலுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகள் போராட்டம் வந்துச்சு மிகப்பெரிய அளவுக்கு அது தாக்கத்தை ஹரியானா பஞ்சாப் டெல்லி ஓட்ட டெல்லியை ஒட்டிய மாநிலங்களில் அதை ஏற்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு பல இடங்களில் வந்து பிஜேபியோட கேண்டிடேட்டை போக முடியல ஹரியானா பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் பிஜேபி கேண்டிடேட் கேம்பெயின் கூட பண்ண முடியல அப்படிப்பட்ட ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படுத்ததெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அதேபோல் சில மாநிலங்கள் வந்து ஏற்கனவே பிஜேபி கூட்டணி இருந்த கட்சியை கூட கூட்டணி விட்டு விலகிட்டாங்க அதே நம்ம பார்க்கணும் ஆனால் அதே சமயத்தில் சென்ற தேர்தலோட இந்த தேர்தலில் வந்து கூட்டணி வந்து இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங் ஆகியிருக்கு இப்போ ஆம் ஆத்மி கடந்த தேர்தலில் எதிர் ஆம் ஆத்மி காங்கிரஸ் எதிரும் எதிர்ப்பு போட்டி போட்டாங்க ஆனால் டெல்லியில் வந்து டெல்லியில் டெல்லியில் அதே போல் பார்த்திங்கன்னா கோவாவில் குஜராத்தில் இந்த மாதிரி பல மாநிலங்கள் வந்து ஆம் ஆத்மி காங்கிரஸும் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியோட நம்பிக்கை உருவாக்கியிருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி நிலைமைகள் இருக்கு அரசியல் நிலைமை வேறையா இருக்கு மாநில கட்சிகளுக்கு தங்களுடைய நலனையும் பார்க்குறாங்க அப்படி பார்க்கின்ற பொழுது மம்தா பானர்ஜி அங்கே வந்து இந்தியா இந்தியா கூட்டணியிலேயே அவங்க வந்து அங்க வைத்து பார்ட்டிசிபேட் எல்லா கூட்டணியும் கலந்துட்டாங்க கூட தன்னுடைய நலன் தன்னுடைய கட்சி நலங்கிறப்ப அங்க வந்து கூட்டணிக்கு வரல இடஒது தொகுதி உடம்பாடு காணப்படவில்லை இந்த கூட அந்த கூட்டணி வந்து வெற்றி பெற்றாங்க நிச்சயமா வந்து இந்தியா கூட்டணி தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்ப பிஜேபி கூட நாளைக்கு வந்து காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணி ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு நிலைமை இருந்தாங்க நிச்சயமாக அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க சந்திரபாபு நாயுடு வந்து பிஜேபி சொல்ல முடியாது எந்த பூனை எந்த பக்கம் குதிக்கணும் ஆனா இந்த பக்கம் உள்ள பூனையும் அந்த பக்கம் போயிரும்ல அந்த மாதிரி வாய்ப்பு குறைவு அந்த பக்கத்துல வரது சொல்றீங்க நீங்க அதான் சொல்றேன் ஏன்னா இவங்களுக்கான சில நலன்கள் இருக்கு அந்த நலன்களை விட்டு கொடுத்து போக முடியாதுங்கிறதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லேன்னு சொல்ல முடியாது இல்லையுன்னு சொல்ல முடியாது ஏன்னா முதலாளித்துவ அரசு கட்சி என்ன நிலை எடுப்பாங்களோ சொல்ல முடியாது ஏன்னா பிஜேபி அதிகாரத்துல அதாவது ஒருவேளை இப்ப வந்து அந்த மாதிரி வரவே வராது அந்த வாய்ப்பே இல்லை ஒருவேளை பிஜேபி ஒரு நூத்தி இருநூறு சீட் அளவுக்கு வரான்னு வச்சுங்களேன் அவங்க வந்து பிரசிடண்ட பிரஷர் கொடுத்து தனிப்பட்ட மெஜாரிட்டி உள்ள கட்சியை தான் கூப்பிடணும் வச்சுங்க நிர்பந்தப்படுத்தி மோடி ஆட்சி அமைக்க வாங்கணும்னு கூப்பிட்டான்னாக்க ஒருவேளை அந்த மாதிரி அவங்க மெஜாரிட்டி அதாவது தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைப்பதற்கான மெஜாரிட்டி இல்லாட்டி கூட தனிப்பட்ட கட்சியின் நடைபெற பெரும்பான்மை வந்தானாக்க அவளை ஆட்சி வாய்ப்பு வந்து பிரச்சனை கொடுத்தாங்கனாக்க மிரட்டி உருட்டி பணம் கொடுத்து அதே போலவே பாத்தீங்கன்னாக்க உனக்கு அமைச்சர் பதவி அந்தந்த அமைப்பு அமைச்சர் பதவியெல்லாம் தரேன் என்று சொல்லி அவங்க வந்து ஆட்சி தக்க வாய்ப்பு எல்லாம் இருக்கு அதனால தான் நம்ம வந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய விழிப்புணர்வு இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்ப இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தாலும் புதுச்சேரி பொறுத்த நாற்பது இடங்கள்ல வந்து இந்தியா கூட்டணி வெட்டி வெற்றி பெறும் சந்தேகமே கிடையாது அதே போல பொதுவாக அண்மை காலங்களில் பத்தினா பிஜேபி என்ன கருத்து கருத்தை உருவாக்குறாங்க வந்து ஜெயலலிதா அம்மையாரே வந்து ஒரு இந்துத்துவா தான் அப்படிங்கிற மாதிரி கருத்து உருவாக்குறது அப்பட்டமான பொய் ஒரு சில நிலைகள் நிகழ்வுகளை வந்து அவங்க பிஜேபி அப்ப அன்னைக்கு சப்போர்ட் பண்ண அரசியல் ரீதியாக எல்லாரும் ஏன் பண்டார பரதேசின்னு சொல்லிட்டு திமுக போயிட்டு வராங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல சொல்லிட்டு தொண்ணூத்தி எட்டுல கூட்டு வச்சாங்க வார்த்தை அது ஆமா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா திராவிட கட்சிகளும் பிஜேபி கூட்டணி கடந்த காலத்தில் வச்சிருக்காங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அது போல என்னக்கா வாஜ்பாய் ஆட்சி ஆட்சி இழப்பிற்கு காரணமே ஜெயலலிதா அம்மையார் தான் பதிமூணு நாள் ஆட்சி விட்டு போனார் இல்லையா எதுக்காக போனார் அதனால் அந்த மாதிரிலாம் இருக்குது அதே போல் வந்து ஆட்சி போன பிறகு கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து ஜோதிபாச பிரைம் மினிஸ்டர் தான் ஆகிக்குன்னு சொன்னாங்க ஆமாம் அதெல்லாம் நம்ம கடந்த நாளில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது மேடம் ஓப்பன் ஸ்டேட் அதே பிறகு பல அழுத்தம் கொடுத்த கூட எந்த எந்த ஒரு காலகட்டத்திலும் பிஜேபியோட கூட்டணி போகவே இல்லை கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் போல நண்பராக இருந்தாங்க கூட்டணியே போல அதே போல் அவங்க சொன்னாங்க இந்த மோடியா இந்த லேடியா இந்த மோடியானு கேட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு இதை தான் அவங்க எடுத்தாங்க அதே மாதிரி பிஜேபி மத்தியில் ஆட்சி இருந்தாலும் கூட மாநில உரிமையை காப்பதற்கு அவங்க வந்து தயக்கம் இல்லாமல் இருந்தாங்களாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் இன்று இன்றைக்கு வந்து அதையும் ஜெயலலிதா வைத்து வைத்துக்கொண்டு இன்றைக்கு வந்து அரசு செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் அவர்கள் உயிரில் உயிர் அவங்க உயிரோடு இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவங்கள ஒரு இந்துத்துவாதி மாதிரி சித்திர குத்தி முத்திரை குத்தி ஏடிஎம்கே வந்து எப்படியாச்சும் தன்மையைப்படுத்தணுங்கிற முயற்சியாக அவங்க பண்ணுறான் ஏடிஎம்கில் உள்ள கேரஸ் தன்மைப்படுத்தணும் முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இல்லை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு சில தொகுதியில் ஜெயிச்சிருவோம் என்ற மாயெல்லாம் உருவாக்குறாங்க இது பகல் கனவே மனப்பால் குடிக்கிறாங்க இது எந்த விதத்துலையும் ஜெயிக்க முடியாது அதுக்கான வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டில் அதே போலவே வந்து பல மாநில சார் ரங்கராஜன் சார் சொன்னார் அதில் வந்து சில இதெல்லாம் சொன்னார் அவர் இப்போ வந்து மகாராஷ்டிராவில் கடுமையான கோபம் இருக்குது மத்திய பிரதேசத்தில் கோபம் இருக்குது ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு ஆட்சியை வந்து அமைக்க விடாமல் த தடுத்தாங்க

நிச்சயமாக ஆட்சி அமைங்கிற நம்பிக்கை நான் தெரிவிக்கின்றேன் என்னென்ன ஒரு கேள்வி டாக்டர்கிட்ட கேட்குறேன்னா இப்போது நான் இப்போ நீ எல்லோரும் வந்த செய்திகள் எல்லாருடைய மெசேஜும் கடும் போட்டியிருக்கும் ஒரே ஒரு பார்ட்டி தான் பிஜேபி அவங்க நிதிஷ்குமாருக்கு குமார்னு பேர் வந்து கேரக்டர் அசாசினேஷன் ஹஸ் பீன் மேட் உருவாக்கப்பட்டதா இல்லையாங்கிறது ரெண்டாவது இட்ஸ் கைண்ட் ஆஃப் இல்யூஷன் அதுவும் உங்களுக்கு சாத்தியம் இல்லை ஆந்திராவிலேயும் நாயுடு தான் இருக்கார் ஜன்கல்யாண் ஜன்சேனாவா அந்த அமைப்பு மற்றபடி பெரிய ஒரு பவர் இல்லை அப்போ என்னன்னா எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஃபிகர் ஆம் ஆத்மி மம்தா பானர்ஜி திராவிட முன்னேற்ற கழகம் சித்தராமையா டிகே காங்கிரஸ் கட்சி அப்புறம் இவங்க எல்லோரும்

அப்போ இது என்னன்னாக்க ஒரு பக்கம் தேர்தல் கமிஷன் வந்து பிஜேபியோட அரசியல் கட்சி மாதிரி இது விங் மாதிரி இது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஊடகங்கள் வந்து கார்ப்பரேட் ஊடகங்களாக இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு கருத்து செய்து செய்துவிட்டு இந்தியா தான் ஓரளவு வருதுங்கிற மாதிரி காண்பித்து விட்டு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அனுப்பி மிகப்பெரிய ஒரு முறைகேட்டை மிகப்பெரிய ஒரு சதி வலையை பின்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான முன்னோட்டம் தான் இது அதெல்லாம் வந்து இந்த இனிதான் அதாவது சார் கொஞ்சம் கவனமாக கேட்கணும் இன்னைக்கு ஒன்றாந்தேதி

வாக்காளர்கள் எவ்வளவு பேர் வாக்களிச்சாங்க தொகுதி வரை எவ்வளவு வாக்கு என்பதை அவங்க சொல்லல இது அதே மாதிரி ஒரு கோடி வாக்கள் வேறு வேரியேஷனுக்கு சொல்றோம் அதே மாதிரி அவங்க வந்து தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு சொல்றது ஒண்ணு அடுத்த ரெண்டு மூணு நாள் கழிச்சு சொல்றது ஒண்ணு அதுல பல்வேறு தொகுதியில வந்து பாத்தீங்கன்னாக்க ஆறுல இருந்து ஏழு பர்சன்ட் வாக்கு வித்தியாசம் இதுவரை இந்திய வரலாற்றுல அந்த மாதிரி சொன்னதே கிடையாது வெளிப்படைத்தன்மே கிடையாது தேர்தல் கமிஷன் கடைசி நேரத்தில் தேர்தல் கமிஷன் அவங்களே நியமிக்கிறாங்க ஒருத்தர் ரிசைன் பண்றாரு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எண்ணத்தை வந்து உருவாக்கு அமிஷா சொல்றாரு நாளைக்கு மேனுப்புலேட் பண்ணதாக சொல்ல மேனுப்புலேஷன் சொல்ல போறாங்க டாம்பரிங் சொல்ல போறாங்க முன்ன குட்டி இப்படி சொல்லி முன்னாலே எழுதி வச்சிட்டாரு அவரு டாம்பரிங் பண்ணிட்டு மிகப்பெரிய மோசடி பண்ணிட்டு ஜனநாயக படுகொலை பண்ணிட்டு அதுக்கான வசனத்தை போய் அமித்ஷா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஏற்கனவே சொல்றாங்க அப்ப மிக கடுமையான தோல்வி சந்திக்க போற ஒரு விரக்தியிலையும் தோல்வி மனப்பான்மை மோடியும் அமித்ஷாவும் பிஜேபி தலைவரும் கடுமையான அளவுக்கு தேர்தல் பிரச்சாரத்துல மக்கள் வெறுப்புணர்வு உருவாக்கினாங்க வெறுப்பரசு உருவாக்கினாங்க முஸ்லீம்கள் எதிராக இடஒதுக்கீட்டு எதிராக

மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் எதை வேணாலும் செய்யும் அப்ப அது தயாரா இருக்கும் என்ன செய்ய போறாங்க எதை வேணாலும் செய்யலாம் சார் என்ன கேட்கறேன் ஒரு இன்னோசன் பீப்புள் டான்ட் ஹாவ் என்ன ஏரியா வாட் வில் ஹாப்பன் சார் இப்போ வந்து சார் பேசுற பேச சொன்னார் பிஏ அதாவது எண்டியே மெஜாட்டி வராம இந்தியா கூட்டம் மெஜாரிட்டி வராம ஒரு நிலைமையெல்லாம் வரலங்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்துல பிஜேபி என்ன செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது நாடு முழு என்ன செய்யும்னா அதான் கேட்குறேன் அதான் சார் நம்ம யாரு சார் நடக்கப்போகுது என்ன வேணாலும் நடக்க சார் ஆமாம் எந்த மா டேமரிங் பண்ண போறாங்களா தண்ணி தூக்கிட்டு பண்ணலாம் கலவரத்தை உருவாக்கலாம் எது வேணாலும் செய்யலாம் கடந்த காலத்தில் அந்த அனுபவம்லாம் இருக்கு அதனால அதையெல்லாம் கவனத்தில் க கவனத்தை வச்சுட்டு தான் வந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு அதனால் இந்த கருத்து கணிப்பு என்பதே மிகப்பெரிய ஒரு கருத்து திணிப்பை கருத்து சொல்ற கணிப்பு சார் இப்போ இதெல்லாம் வந்து இப்போ இப்போ நூறு தொகுதி போட்டிருக்காங்க இப்போ சற்று முன்னேர் வர சார் இப்போ இந்த நூறு தொகுதியில் இரநூத்தி அறுபத்தாறு இந்தியா டுடே இது உண்மை போய் நம்ம நம்ம எல்லாமே முதல்ல யூகமாக தான் பேசுறோம் இது ரைட்டு கிடையாது இது நாட்டு எக்ஸாக்ட் டிசிசிவான பிக்சர் கிடையாது

அந்த மாதிரி வந்து மக்கள் மத்தியில ஒரு சந்தேகம் ஏற்பட்டு கூட கூடறதுக்காக இந்த மாதிரி நாடகம் நடத்துறாங்க அதாவது இந்தியா கூட்டணி கொஞ்சம் கூடுதலா சீட்டு வரங்க காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் அதான் கார்ப்பரேட் ஊடகங்களா அப்படின்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மூவாயிரம் பேருக்கு நீங்க சொல்ற மாதிரி இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு நிலை நடந்துச்சுன்னா நிச்சயமாக பிஜேபி தானே ஜெயிக்க போகுது இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே அவங்க ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா பிஜேபி தானே ஜெயிக்கும் அதான் சொல்ல எதுவேனாலும் நடக்கல அவங்க எதுவே நாளும் செய்வாங்க அதை விட கூடாது ரெண்டாயிரத்தி நாலுல நான் சொன்னேன் உதாரணம் சொல்றேன் ஆரம்பித்தேன்

தெளிவாக வந்து நம்ம பல விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும் என்னென்னக்க உண்மையிலேயே நேர்மையாக வாக்குப்பதிவு நடைபெற்றிருந்தேன் உண்மையிலேயே நேர்மையாக வாக்கு என்ன பற்றிருந்தால் நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூட வாய்ப்பு இருக்குது

இந்த மாதிரி எக்ஸிட் போல்ல கூட நாங்க தான் வருவோம்னு சொன்னாங்க அது மாதிரி தேர்தலுக்கு முன்னால் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புல நாங்க தான் வருவோம்னு சொன்னாங்க அதெல்லாம் எந்த முறையீட்டிலும் ஈடுபடலைங்கிறத தாங்க வந்து தாங்களை வந்து ரொம்ப நேர்மையானவர்கள் காண்பிப்பதற்கு இதெல்லாம் பயன்படுத்துவாங்க இதையெல்லாம் மக்கள் இதெல்லாம் கொண்டு போவாங்க அதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் தான் சொல்ல வரேன் சார் அதனால் வந்து இடைவெளிக்கு அப்புறம் பேசும் எதார்த்த நிலைமை வந்து நேர் எதிராக இருக்கு பிஜேபி நேர் எதிராக இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் கல நிலவரம் அது ஆனால் நாலாம் தேதி தான் நீங்க சொன்னது சரியாக நாலாம் தேதி நேர்மையான முறையில் என்ன பண்ணால் நேர்மையான முறையில் எந்த விதமான முறையீடும் பண்ணாமல் அந்த வாக்கு பதிவு செய்யப்பட்ட வாக்கில் எந்த விதமான டேம்பரிங் பண்ணாமல் இருந்தாக்க முடிவுகள் வேற மாதிரி இருக்கும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க அப்போ அதையும் அதான் சொல்றாரு அவரு அதாவது தமிழ்நாட்டில் ஜெயிக்கும் நாற்பது ஜெயிக்கும் அப்போ அது முப்பத்தஞ்சு கம்பெனிங்கிற சரிங்கிறேன்

சீன நைட்டின்ல வருது எல்லாமே பாஜக தான் ஹைபிச்சில் வந்துகிட்டு இருக்கிறதாக போட்டிருக்காங்க இது எப்படி மாறப்போகுது இது எப்படி இந்தியா கூட சாத்தியமாக போகுது என்னெல்லாம் நடக்கலாம் அதான் ஏற்கனவே சொன்னேன் சொன்னீங்க டூ தௌசண்ட் ஃபோர்ல எல்லா இதுவுமே பாத்தீங்கன்னா இந்தியைக்கு சப்போர்ட்டாக தான் சொன்னாங்க சரி ரெண்டாயிரத்தி நாலு எதிராக அமைஞ்சு போச்சு இன்னும் சொல்ல போனா நிச்சயமாக நிச்சயமா வெற்றி பெற தான் வந்து எலெக்ஷனே ப்ரீபோன் பண்ணாங்கன்னு சொன்னேன் முன்கூட்டியே தேர்தல் நடத்தினாங்கன்னு சொன்னேன் அப்போ அதுல மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாங்க அதுக்கடுத்து வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு உருவாக்காம இருக்கலாம் ஆனா காமன் மினிமம் எய்ம்னு ஒன்று இருந்துச்சு இந்தியா கூட்டணிக்கு அது என்ன அது ஒரு பொது சிந்தனை இல்ல இல்ல பொது நோக்கம் என்ன நோக்கம் பிஜேபி மீண்டும் ஆட்சி வரக்கூடாது பிஜேபி ஆட்சியை விட்டு அகற்றணும் அதே போல திமுக தேர்தல் அறிக்கையில் பல விஷயங்கள் வந்து காங்கிரஸ் தேர்தல் தேர்தல் ஆச்சு அதனால தான் தமிழ்நாட்டில் உள்ள முதலமைச்சர் என்ன சொன்னார் மரியாதைக்கு ஸ்டாலின் அவர்கள் எங்கள் தேர்தலிக்கையில் பல விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் அதை வரவேற்கணும்னு சொல்லி சொன்னார் அதனால் வந்து எலெக்ஷனுக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கின்ற பொழுது அவர் வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து யூபிஏ ஒன்று அமைக்கிறப்போ எப்படி காமன் மினிமம் ப்ரோக்ராம் முன்னாலே உருவாக்கிறாங்க இல்லை ஆட்சி அமைக்கின்ற பொழுது இடது சைடில் வந்து வெளியேருந்து சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்கிறப்ப ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவாக்கப்படும் சொல்லி காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவாக்கி அதன் அடிப்படையில் தான் யூபிஏ ஒன்றுக்கு வந்து இடதுசாரி சைடு வெளியேருந்து ஆதரவு கொடுத்தாங்க அது போன்று வந்து எதிர்காலத்தில் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வாய்ப்பு இருக்கு அதில் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வரலங்கிறதுக்காகவே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கிற வாதம் வந்து தவறு காமன் மினிமம் எய்ம் என்ன குறைந்தபட்சம் இந்த ஆட்சி வரவே கூடாது என்பதுதான் மோடி ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காக அப்படி இல்லையே களத்தினுடைய களத்துல அதான் பதிவுகள் அப்படி இல்லையே இல்ல அதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் களத்துல அதான் சொல்றேன் கொஞ்சம் டஃப் ஐட்டா நெக்க நெக்கா கூட இல்லையே

ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார போக்கு ஏதாவது போக்குதான் இந்தியாவில இருக்கு ஊடகங்கள அவங்க கைப்பாவையா இருக்கு அப்படிப்பட்ட சூழலில் கருத்து கணிப்பு வந்து அப்படியே உண்மையா எடுத்துட்டு விவாதிக்கணும் திரும்ப திரும்ப அப்படினால நாற்பத்தெட்டு மணி நேரத்துல ஒரு அறுபது மணி நேரத்துல என்ன பெனிஃபிட் அவங்க ஏற்கனவே அதுக்கான அதுக்கான காரணங்கள் சொல்லிட்டேன் சார் வந்து ஏற்கனவே ஒரு விஷயத்த நான் அந்த விஷயத்த ஒருவேளை பிஜேபி தனிப்பெரும் கட்சியா வந்தா வந்தானாக்க பிரசிடெண்ட் அவங்க பிரசிடண்ட்டு அவங்கள வச்சு பிஜேபி ஆட்சி அமைக்க கூப்பிடணும்னு சொல்லுவாங்க கூப்பிட்டவர்கள் ஏழு நாள் டைம் கொடுப்பாங்க அந்த ஏழு நாள் ஒரு குறைந்தபட்சம் ஏழு நாள் கூட கொடுப்பாங்க அந்த ஏழு நாள் டைம் கூட அவங்க என்ன வேணாலும் செய்யலாம் மிரட்டலாம் உருட்டலாம் பணம் கொடுக்கலாம் உங்களுக்கு எம்பி இந்த எ மினிஸ்டர் தரேன்னு சொல்லலாம் எது வேணாலும் செய்யலாம் அப்போ அப்படிப்பட்ட சூழல்லாம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்போ அதே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவா உ உருவாகின்ற பொழுது இந்த எக்ஸிட் போல் அதாவது தேர்தலுக்கு பின்னாடி கருத்து கணிப்பு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு பிஜேபி தான் சொன்னாங்க அப்ப அதெல்லாம் காண்பித்து நாங்க தான் வெட்டு நடந்திருக்கு அப்ப தாங்க நடத்தக்கூடிய டேம்பரிங்க மறைப்பதற்கான சூழ்ச்சி தான் எதெல்லாம் நடக்க போது அப்படிதான் வந்து மக்கள் ஏற்றுக்க வைக்கிறாங்க அதான் நடந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருமா இப்போ ஒரு நிமிஷம் பிஜேபி மட்டும் ஒரு இருநூத்தி அறுபது சீட்டு வந்துட்டாங்க ஒரு சுமார் நம்ம ஒரு இருநூத்தி நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது நீங்க சொல்ற மாதிரி வைத்துக் ஒரு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு சீட்டு தேவை இருக்கு ஒரு வேளை நாயுடுங்க அங்கே போயிடுவாரா அல்லது வேற யாராவது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இன்னொரு ஆக்கிடலாம் அப்படிப்பட்ட ஹார்ட் ஸ்டேடிங் இல்லை அதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு ஏன்னா பல கட்சியில் அவங்க வாங்கலாம் இப்போ வந்து நீங்க சொல்றீங்க அப்படி இல்லை இல்லை அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன்